ஓம் அகத்தீசாய நம குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சீரம் சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்ச மரல் புரியட்டும். காட்பாடியிலிருந்து அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன். அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜோதிட ஆய்வினை பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகர் ஆண் ஜாதகம், 28 வயது 2 மாதம் 16 நாட்கள் ஆகின்றன. ஜாதகத்தின் கேள்வி, திருமண தாமதம் ஆவது ஏன், எப்போது திருமணம் நடக்கும் என்ற கேள்வி. இவருடைய ஜென்ம லக்னம் மீனம். தற்போதைய வயதின் லக்னம் திருவாதிரை 3ம் பாதம் மிதுனம். ராகு பகவான் 4ம் இடமான கன்னியில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் 4ம் இடத்தில் அமர்ந்துள்ளார். லக்னாதிபதி புதன் பகவான் ரிஷபத்தில் 12ம் இடத்தில் அமர்ந்துள்ளார். இவர் திருமணத்திற்கான கேள்வி சரிதானா என்று நம்ம பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது லக்னாதிபதியை நின்ற இடத்தும் லக்னாதிபதியுடன் சேர்ந்தது லக்னத்தை, இயல்பு லக்னத்தை பார்த்த கிரகங்களினுடைய கேள்விகள் அறுதிட்டு கூற முடியும். அந்த வகையில் குரு பகவான் 7ம் இடம் ஆன தனுஷிலிருந்து இயல்பு லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகரின் கேள்வி சரியானது தான். திருமணத்துக்கான ஒரு கேள்வியே இருக்கும். ராகு பகவான் கோச்சாரத்தில் 10ம் இடத்தில் இருப்பதால் வேலை சார்ந்த கேள்வியும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 4ம் இடம் சுகஸ்தானம், தாய் பற்றிய ஒரு கேள்வியும் உண்டு. வீடு, வண்டி, வாகனம், தாய், இது சார்ந்த ஒரு கேள்வியும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஜாதகரிடம் கேட்டும் உங்களுக்கு இப்போது கடந்த வருடமே உங்களுக்கு ஒரு திருமணத்துக்கான 2 வருடத்துக்கு முன்பிலிருந்து திருமணத்துக்கான அமைப்பு வந்திருக்குது. கடந்த வருடத்திலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு, ஏன் பயன்படுத்தவில்லை, இதற்கான காரணம் என்ன என்று நம் கூற முடியும் என்று சூரி அம்மா 4ம் இடத்திலான ராகு பகவான் 4ம் இடத்திலிருந்து 10ம் இடத்தை பார்க்கின்றார். இவர் அம்மாவினுடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் அதிக வசதி உள்ள இடத்திலிருந்து பெண் அமைந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர் விருப்பப்படுவதனாலும் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் என்பதாலும் வருகின்ற பெண் இது கருப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு. இதையோ ஒரு காரணமாகவோ அல்லது குள்ளமாகவோ இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஜாதகரை விட உயரத்தில் குறைந்தவராக இருக்க வாய்ப்பு உண்டு. இது போன்ற வரன் வந்ததா என்று கேட்டதற்கு ஆமாம், பெண் சிறிது கருப்பாக இருந்ததனால் நான் வேண்டாம், என்னை விட ஹைட்டு மிகவும் குறைவாக இருந்ததாலும் வேண்டாம் என்று கூறிவிட்டோம் என்று கூறினார். அம்மாவும் இதே போல் அதிக வசதி வாய்ப்பு உள்ள வரன் இருந்தால் மட்டும் பார்க்கலாம் என்று கூறினார். இதனால் அந்த திருமணம் தடைப்பட்டது என்று கூறினார். தற்சமயம் குரு பகவானும் ரிஷபத்திலே அமர்ந்திருப்பதால் ஏஎல்பி லக்னத்திற்கு, ஜாதகரின் ஏஎல்பி லக்னத்திற்கு 12ம் இடத்தில், 7ம் இடத்துக்கு 6ம் இடத்தில் இருப்பதால் புதனும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பது, லக்னாதிபதி ஏஎல்பி லக்னாதிபதி அதே இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு மருத்துவம் யாரு என்பது, மருத்துவம் சார்ந்த இவர் மருத்துவத்துறையில்தான் வேலை பார்க்கின்றார். மருத்துவத்துறை சார்ந்த வேலை பார்க்கும் இடத்திலே அல்லது உங்கள் துறை சார்ந்த ஒரு வரனை நீங்கள் முயற்சி செய்தால் இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில் நீங்கள் முயற்சி செய்யும்போது திருவாதிரை 4ம் பாதம் போகும்போது திருமணத்துக்கான அமைப்பு உங்களுக்கு உருவாகிவிடும். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு திருவாதிரை 4ம் பாதம் செல்லும் இந்த காலத்தில் உங்களுக்கு திருவாதிரை 4ம் பாதம் செல்லும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணத்திற்கான அமைப்பு உண்டு. அந்த வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும், தங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் உங்களுடைய திருமணம் உடனே நடக்கும் என்று கூறினோம். ஜாதகர் நாம் கூறிய அனைத்தையும் உண்மை என்றும் இதுபோல்தான் நடந்தது என்றும் வியந்து கூறினார். இந்த அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறை கற்றுத்தந்த ஸ்ரீ குருக்கள் மற்றும் இதை கண்டுபிடித்த
முனைவர் ஸ்ரீ பொது உடைமூர்த்தி ஐயாவுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அட்சய லக்கண ஜோதிட அடிப்படை வகுப்புகள் வருகின்ற செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஆரம்பிக்கின்றது. இதுபோல் ஜாதக முறையை அறிந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புபவர்களுக்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமையும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு குருவுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.